குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம மனையில் அதே பாடம் 9 பாடம், துணிகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தலில் கோடிட்ட இடத்தை நிரப்பும், அதாவது 49 கேள்வி நம்ம இப்போ நடத்த போகிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புக, இதில் பார்த்தீங்கன்னா குவஸ்டின் எல்லாமே அந்த நீல கலர் ப்ளூ கலரில் இருக்கும், ஆன்சர் வந்து கோடிட்ட இடம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 49 கேள்வி, கோடிட்டு இடத்தை நிரப்புக. ஊற வைத்த துணிகள் சில நேரங்களில் அழுக்குகளை டேஸ் செய்ய உதவுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. தளர்வடைய செய்ய உதவுகிறது, அதாவது தண்ணியில் வந்து துணிகளை ஊற வச்சோம்னா சில மணி நேரங்களில் கழித்து பார்க்கும்போது அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே தளர்வடைய, அப்படியே அழுக்கு எல்லாமே போயிடும், ஊற வைக்கும் போதே அழுக்கெல்லாம் போயிடும். அந்த வார்த்தை தான் தளர்வடைய செய்ய உதவுகிறது. ஓகேவா? அதாவது ஊற வைத்த துணிகள் சில நேரங்களில் சில மணி துளி நேரங்களில் அழுக்குகளை டேஸ் உதவுகிறதுனா தளர்வடைய செய்ய உதவுகிறது. அடுத்த செகண்ட் குவஸ்டின், கஞ்சி போடுதல் பருத்தி துணிகளுக்கு டேஸ் தோற்றத்தை கொடுக்கிறது, அதாவது இந்த மினுமினுப்பு அப்படிங்கிறது ரெட் கலரில் தான் ஆன்சருக்கு, மினுமினுப்பாக இருக்கும் கஞ்சி போட்டதுனால பருத்தி துணிகள் பார்த்திங்கன்னா மினுமினுப்பு தோற்றத்தை தருகிறது. அதுக்கப்புறம் டேஸ் கஞ்சி போடக்கூடாது, உள் ஆடைகளுக்கு கஞ்சி போடக்கூடாது. இப்போ பனியனெல்லாம் நம்ம போடுறோன்னா அதுக்கு போய் யாராவது கஞ்சி போடுவாங்களா? ஏன்னா கஞ்சி போட்டோம்னா அந்த பனியனே உள்ளே நம்ம போட முடியாது, அப்படியே மொறு மொறு மொறுன்னு இருக்கும். ஓகேவா? அதனால் உள் ஆடைகளுக்கு வந்து நம்ம கஞ்சி போடக்கூடாது. அப்போ டேஸ் கஞ்சி போடக்கூடாதுன்னா என்ன ஆன்சர்? உள்ளாடைகள் கஞ்சி போடக்கூடாது. இப்போது 4 குவஸ்டின், வண்ண பருத்தி துணிகளை, அதாவது சாயம் சாயமாக இருக்கும் கலராக இருக்கும் அந்த வண்ண பருத்தி காட்டன் துணிகளை டேஸ் உலர வைக்க வேண்டும், நிழலில் தான் உலர வைக்கணும். அப்படின்னா இப்போ கலர் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பருத்தி துணி அதை கொண்டு போய் வெயிலில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது வெளுத்து போயிடும். அதனால் வண்ண பருத்தி துணிகளை டேஸ் அப்படின்னா எங்கள் நிழலில் உலர வைக்க வேண்டும், நிழலில் தான் உலர வைக்க வேண்டும், காய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உலர வைக்க வேண்டும். அதுக்கடுத்தது 5 குவஸ்டின், நீண்ட நேரம் சூரிய வெளிச்சத்தில் வைத்திருந்த துணிகள் டேஸ் காணப்படுகிறது வலுவிழந்த நிலையில். அதான் சொன்ன பற்றி, ரொம்ப நேரம் சூரிய வெளிச்சத்தில் துணி வைக்கவே கூடாது, அப்போ வச்சோம்னா வலுவிழந்து நிலையில், அதாவது ரொம்ப வெளுத்து போயிருங்கிறது தான். அடுத்தது, டேஸ் மிகவும் அழுக்கு நிறைந்த வெள்ளை ஆடைகளை துவைக்க பயன்படுத்துகிறோம் சூடான நீரில். அப்போது லைட்டாக மிதமான சூடான நீரில் வந்து அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆடைகளை துவைக்க பயன்படுத்துகிறோம். அதாவது என்னென்னா, இது மறுபடியும் பார்த்துக்கலாம், வண்ண பருத்தி துணிகளை டேஸ் உலர வைக்க வேண்டும், நிழலில் உலர வைக்க வேண்டும், நீண்ட நேரம் சூரிய வெளிச்சத்தில் வைத்திருந்த துணிகள் வலுவிழந்த நிலையில் காணப்படுகிறது, வலுவிழந்த நிலையில் தான் இதோட ஆன்சர். டேஸ் மிகவும் அழுக்கு நிறைந்த வெள்ளை ஆடைகளை துவைக்க பயன்படுத்துகிறோம்னா சூடான நீரை, மிகவும் அழுக்கு நிறைந்த துணிகளை அல்லது ஆடைகளை துவைக்க பயன்படுத்துகிறோம். பருத்தி துணிகளை ஈரத்துடன் சேமித்து வைக்கும் பொழுது அவை பூஞ்சை, ஈரமாக இருக்கிற இடத்துல வந்து பருத்தி துணிகளை வச்சிட்டிங்கன்னா அது வந்து என்னாகும்னா பூஞ்சை காளான்கள் உருவாக்குகிறது. பருத்தி துணிகளை ஈரத்துடன் சேமித்து வைக்கும்போது அந்த துணிகளை ஈரத்தோடு அப்படியே வச்சிடக்கூடாது, வச்சிங்கன்னா அதில் பூஞ்சை காளான்கள் வந்து உருவாகும். அதுதான் இந்த குவஸ்டினுடைய பூஞ்சை காளான் ஆன்சர். அடுத்தது, துணிகளை சரியாக அலசவில்லை என்றால் டேஸ் ஏற்படுகிறது, அப்படியே மஞ்சள் படிவு ஏற்படும், அதாவது அழுக்கு அது வந்து ஏற்படும். அப்போது துணிகளை சரியாக அலசவில்லை என்றால் டேஸ் ஏற்படுகிறது, மஞ்சள் படிவு ஏற்படுகிறது. அதே மாதிரி பருத்தி துணிகளை ஈரத்துடன் சேமித்து வைக்கும் பொழுது அவை டேஸ் உருவாக்குகிறது, பூஞ்சை காளான்களை உருவாக்குகிறது. இப்போது 9 10, துணிகளை துவைப்பதற்கு முன் டேஸ்
செய்ய வேண்டும். பழுது பார்த்தல், அதாவது அது பட்டன் எதாவது போயிருக்கா, கிழிஞ்சிருக்கா, அது தையல் போடணுமா, அதுதான் பழுது பார்ப்பல். இது ஒன்றும் மிஷின்னு நினச்சிக்காதீங்க. மிஷின்னா இந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணுற அந்த பழுது பார்த்தல் கிடையாது. துணிகளை பழுது பார்ப்பதில் என்றால் என்னென்னா துணி தைக்கிறதோ பட்டன் வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துவைக்கணும். அப்போது துணிகளை துவைப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? பழுது பார்த்தல் செய்ய வேண்டும். அடுத்தது டேஸ், துணிகளை துவைப்பதற்கு முன் அலசக்கூடாது. எந்த துணிகளை துவைக்கிறதுக்கு முன்னாடியே அலசக்கூடாதுன்னா சாயம் அல்லது வண்ணம் அல்லது கலர், அதுக்கு ஆன்சர் வந்து வண்ண துணிகளை, சாய துணிகளை, அதாவது கலர் துணிகளை வந்து துவைப்பதற்கு முன் அலசக்கூடாது, அலசிடக்கூடாது. ஏன்னா அலசினா அந்த கலர் எல்லாம் மற்ற சட்டைகளோட கலரில் போய் படிஞ்சிரும். அதனால தான் துவைச்சிடணும், அதுக்கப்புறம்தான் அலசணும். ஓகேவா? அப்போ வண்ண துணிகளை துவைப்பதற்கு முன் அலசக்கூடாது, துவைப்பதற்கு பின்தான் அலச வேண்டும். அடுத்தது நம்ம வெற்றிகரமாக 50வது கேள்விக்கு வந்துட்டோம். என்ஐ வாய்ஸில் இப்போ நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டு, 50 கொஸ்டின் படிச்சிட்டிங்க, ரிவிஷன் பண்ணுவேன். அடுத்த நான் வந்து கேள்வி கேட்பேன் அடுத்த கிளாஸில். எல்லாம் ரெடியாக இருங்க. 50 கொஸ்டினும் படித்து ரெடியாக இருங்க. அதில் ஒவ்வொரு கேள்வியாக வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன், நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அடுத்து 50வது கேள்வி, சரியா தவறா? தனிப்பட்ட சுகாதாரத்திற்கு அழுக்கான துணிகள் தீங்கானது. கரெக்ட். நம்மளுடைய சுகாதாரத்துக்கு அழுக்கான துணிகள் தீங்கானதுதான். ஆமாம், சரி. துணிகளை சலவை செய்தலும் துணிகளை துவைத்தலும் ஒன்று, தப்பு. சலவை செய்தல் வேறு, துணி துவைத்தல் வேறு. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது அப்படி சொன்னால் அது தவறு. உடனடியாக துவைக்க முடியாத போது உலர்ந்து போட்ட துணிகளை உபயோகமாகிறது. ஆமாம், உடனடியாக நம்மளால் துவைக்க முடியலன்னா ஏற்கனவே உலர்த்து போட்ட துணி, காய வச்ச துணிகளை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சரி. இப்போ 4வது, சரியாக தவறு. துணிகளை துவைப்பதற்கு முன்பே கறைகளை நீக்க வேண்டும். ஆமாம், கரெக்டு தான். அப்போனா துணிகளை துவைப்பதற்கு முன்பு கறைகளை நீக்கிட்டு அப்புறம்தான் துவைக்கணும். அப்போ சரி. அடுத்தது, பட்டு துணியை துவைப்பதற்கு காரமற்ற சோர்ப்பு கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. சரி, கரெக்டு. அதுக்கடுத்தது, கம்பளி ஆடைகளை குளிர்ந்த நீரை பயன்படுத்தி துவைக்கலாம். தவறு. கம்பளி ஆடைகளை குளிர்ந்த நீரில் துவைக்கக்கூடாது. அப்போ இவன் துவைக்கலாம்னு சொல்கிறான், பயன்படுத்தி துவைக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து தவறு. ஓகேவா? இப்போ 7வது, கம்பளி ஆடைகளை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். கரெக்டு தான். தண்ணீரில் தான் எல்லா ஆடைகளும் ஊற வைப்பாங்க, அது சரியானது. சரி. கம்பளி ஆடைகளை எந்த ஒரு சலவை தூளிலும் சுத்தம் செய்யலாம். அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு சலவை தூள் இருக்கும், அதில் தான் கம்பளி ஆடைகள் எல்லாம் பண்ணலாம். அப்போ இவன் என்ன சொல்கிறான், கம்பளி ஆடைகளை எந்த ஒரு சலவை துணியும் சுத்தம் செய்யலான்னா தவறு. அப்போ நீ சொன்ன கூற்று தவறு. கம்பளி ஆடைகளை உராய்வு செய்யக்கூடாது. கண்டிப்பாக கம்பளி ஆடைகள் இப்படி உரசமானால் அந்த கம்பளி ஆடையில் இருக்கிற அந்த சிறு சிறு நூலெல்லாம் வந்துடும். அதனால் கம்பளி ஆடைகளை உராய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. அது நீ சொன்ன கூற்று சரியானது. 10வது, உலர செய்வதற்கு முன் செயற்கை இழை கொண்ட ஆடைகளை நன்கு பிழிய வேண்டும். தவறு. உலர செய்வதற்கு முன் செயற்கை இழை கொண்ட ஆடைகளை நன்கு பிழிய வேண்டும் சொல்கிறாங்க, தவறு. ஏன்னா உலர செய்வதற்கு முன் செயற்கை இழை, இப்போது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர்னு சொல்லுவாங்க, செயற்கை இழை கொண்ட ஆடைகள் பாலிஸ்டர் துணி நன்கு பிழிய வேண்டும். வேண்டாம், பிழிய வேண்டியதே இல்லை, அப்படியே வந்து போடணும். அப்போது அவன் கூற்று தவறு. தேவைப்பட்டால் செயற்கை இழை ஆடைகளை மிதமான சூட்டுடன் தேய்க்க வேண்டும். ஓகே, மிதமான சூட்டுடன் தேய்க்க வேண்டும். சரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது நல்லா படிங்க. ஓகே.